Hatson Agro Products is the largest private dairy products company in India. The company is based in Tamil Nadu, where they have many milk processing plants across several districts and even some outside the state. Hatson's products like Arun Ice Cream, Arogya Milk, Hatson Curd and Ibaco Ice Cream are household names in the southern states and in Maharashtra, making its founder, Mr. R. G. Chandra Mohan, one of the five richest men in Tamil Nadu. The company had a turnover of ₹5,500 crores at the end of the 2021 fiscal year and reported a massive 25% increase in net profit for the second quarter as against the same period in the previous year. Around this time, the company planned an additional 450 crore investment to expand its manufacture and distribution. A business biography titled Broke to Breakthrough was published in September this year, documenting Chandramohan's success story. He started off as a small-time ice cream seller and went on to build a business empire spanning five decades. Did the company achieve such heights by exploiting its workers? The protests and struggles by the company's employees, particularly from Dharmapuri, makes us think so. நாங்க பாத்தீங்கன்னா அட்சன் ஆரோக்கியா அந்த பால் கம்பெனில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க 300 எம்ப்ளாயிஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போன கொரோனா லாக்டவுன் பீரியட்ல பாத்தீங்கன்னா முதல்ல அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க நம்ம கம்பெனில இந்த கம்பெனியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே விசாரிக்க கூட மாட்டாங்க. ஏதாச்சும் பஞ்சு லாக் பண்ணிட்டு உள்ள வர விடாம பண்ணிருவாங்க. ஏன் என்னன்னு கேட்டாலையும் அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க. உடனடியா வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நாங்க 2-3 வெயிட் பண்ணி பார்ப்போம், கேட்ல திருப்பியும் கூப்பிடுவாங்களான்னு, கூப்பிடவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போறதா இருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, என்ன இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாராலும் கேள்வி கேட்கவே முடியல. அது மாதிரிதான் எனக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு 5 இருக்கிற சமயத்துல அனுப்பிட்டாங்க. என்ன மாதிரி இது மாதிரி பல பேரை வந்து அனுப்பிட்டாங்க. Hatson procures milk from 45 lakh farmers in 500 filling centers in the state. The company has 10,000 permanent and 22,000 contractual employees in Tamil Nadu alone. The workers of the company say that it procures milk from farmers for ₹23 per liter but sells it at ₹63. எல்லாருமே வந்து ஏன்னா வீட்டுல இந்த சின்ன சின்ன கடன் சங்கம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து இருக்காங்க. அதனால அவங்களை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி 1-2 இப்ப தச்சமே 3 அந்த மாதிரி இருக்கணும். மேக்சிமம் அந்த மாதிரி தான் ஒரு 25 ஒரு 30-32 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் எல்லாமே வந்து இருக்கிறாங்க அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. ஸோ எங்களோட உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைன்ற ஒரு 35 வச்சுக்கிறாங்க. எங்களோட உழைப்பு தேவைப்படுற வரையும் வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஏதாச்சும் கம்பெனிக்கு எகைன்ஸ்டாக ஏதாச்சும் பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சுனாவே அவங்கள வந்து இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ்னா முறையான எதுவும் ஒரு ஆர்டர் கையில் கொடுக்கறது கிடையாது, வாய் வழியாக உத்தரவு பிரித்து பண்ணிடுறாங்க. Hatson workers complain that they get only half an hour to have lunch and the canteen is 300 meters away from their workplace. They are often asked to report on off days and treated like school children by the supervisors. கம்பெனி உள்ள ஃபேக்டரியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் அமௌண்ட்டை கூட அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த மினிமம் வேஜஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2019 சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்ணயிச்சது அமௌண்ட் 21,000. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் 18,000. ஆனா எங்களுக்கு இப்போ வரைக்குமே வந்து 10 வேலை பார்க்குற ஒருத்தரோட சம்பளம் கூட பாத்தீங்கன்னா 13,200 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னு இதை போய் கேட்டாங்கன்னா உடனே அடுத்தபடியா வந்து அவங்கள வந்து பஞ்சை லாக் பண்ணிட்டு நீங்க நாளில இருந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கம்பெனில 50 இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்குது. இந்த 50 யாருமே வந்து ஒரு ஆப்ரேட்டர் லெவல்ல ஒரு தொழிலாளி கேட்டகரியில இருக்கிறவங்க யாரும் வந்து முழுசா வந்து ரிட்டையர்மெண்ட் கூட வாங்கி ரிட்டையர் செட்டில்மெண்ட் வாங்கினது கிடையாது. எங்களுடைய கொலசநல்லி பிளான்ட்ல பாத்தீங்கன்னா 12 ஒர்க் பண்ணிட்டு இந்த கம்பெனி இருக்கு. இந்த 12 யாரும் 12 யாரும் ஒர்க் பண்றதும் கிடையாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு அனுப்பி விட்டுறாங்க. போன வாட்டி கொரோனா லாக்டவுன் அப்போ நான் வந்து என்னை பஞ்சை லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் என் மேனேஜரை சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போனேன், இங்கே பஞ்சு லாக் பண்ணிட்டாங்க, உள்ளேயும் விட மாட்டேன்ட்டாங்க. அதனால அவரை நேரில் சந்திச்சு, சார் எனக்கு மேரேஜ் ஆகி 5 தான் ஆகுது, தயவு செஞ்சு என்னை வேலைக்கு எடுத்துக்கோங்க, இல்லைனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும், இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க போனேன். அவன் உடனே என்ன பண்றாரு, ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்றாரு,
உடனடியா போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு நீ வந்து மேனேஜரை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ண அப்படின்னு ஒரு கேஸை ஃபைல் பண்ணி. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பிளான்ஸ் ஆர் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் த லோக்கல் யூத் ஆர் எம்ப்ளாய்ட் இன் இட்ஸ் பிளான்ஸ் ஃபார் த ரூட்டீன் ஒர்க். நாங்க இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு ரூரல் தருமபுரி மாவட்டத்துல பாலக்கோடுன்ற வட்டத்துல கொலசனல் என்ற கிராமம். எங்க ஏரியா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிடையாது, ஒரு ரூரல். இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்கிற மாதிரி ஒரு நாலேஜ் கூட கிடையாது. ஏதோ நம்ம வந்தோமா, இன்னைக்கு வேலை செஞ்சோமா, இன்னைக்கு என்ன நமக்கு மாசம்னா சேலரி வருதா, அதோட இருந்துருவாங்க. நம்மளுடைய பேசிக் சேலரி என்ன, நம்மளுடைய மினிமம் வேஜஸ் என்னன்ற அளவு கூட எங்க பசங்களுக்கு நாலேஜ் இல்லாத அளவுக்கு தான் எங்க கம்பெனில வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்மள வந்து இப்படி சம்மந்தமே இல்லாம எப்ப வேணாலும் வேலையை விட்டு அனுப்பிடுறாங்களே, அப்ப இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் யூனியன் வேணும். எம்ப்ளாயிஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம எம்ப்ளாயிஸ்க்கே இந்த நிலைமைன்னா அப்போ சிஎலுக்கு என்ன நிலைமை அப்படின்றதையும் பார்க்கணும். அப்போ அவங்களையும் காப்பாற்றணும், நம்மளையும் காப்பாற்றணுன்றதுக்காக நாங்க ஒரு யூனியன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அந்த யூனியனை ஸ்டார்ட் பண்ணிட்டு அது வந்து கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டோம். இது எதுக்காக பண்ணோம்னா, நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம கேட்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக நாங்க யூனியனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 22 August 2021 அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கம்பெனிக்கு வந்து, நம்ம இந்த மாதிரி கம்பெனில நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து எல்லாரையும் ஒரு சம்பந்தமே இல்லாம எந்த ஒரு குறிப்பும் கொடுக்காம எந்த ஒரு முன்னறிவிப்பும் சொல்லாம நீங்க வேலையை விட்டு நிறுத்திடுறீங்க, அதனால நம்ம இதை பேசி சுமூகமா சரி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யூனியன் சார்பா தருமபுரியிலிருந்து ஒரு லெட்டர் போட்டிருந்தோம். On September 1st, within a week of the formation of their union, 4 office bearers of the union were transferred to faraway plants. Such as in the states of Andhra Pradesh and Maharashtra. அத போட்ட உடனே நாங்க மறுபடியும் என்ன பண்ணோம், கம்பெனிக்கு நீங்க இந்த மாதிரி செய்தது தவறு, நாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டோம், கூப்பிட்ட உடனே நீங்க இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு ஒரு லெட்டர் அனுப்பினோம். அதே சமயம் லேபர் ஆபீஸ்ல கிருஷ்ணகிரியில வந்து ஒரு லெட்டர் போட்டோம், அதை வந்து 2K பெட்டிஷன் போட்டோம். பேச்சுவார்த்தைக்கு கிருஷ்ணகிரி லேபர் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க, 22 September வந்து பேச்சுவார்த்தை. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 21st நைட்டு ஷிப்டுக்கு வந்தவங்க கிட்ட இவங்க வந்து டைரக்டா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 5 ஆபீஸ் பாரரை அனுப்பிட்டாங்க. உடனே பசங்களை எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, என்ன இது, நாம வந்து யூனியன் ஆரம்பிச்சு முறப்படியா நாங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு உடனடியா எல்லாருமே வந்து வெளியே ஸ்ட்ரைக் தன்னிச்சையா வந்து எல்லாருமே ஸ்ட்ரைக்ல நின்றுட்டாங்க. ஸ்ட்ரைக்ல நின்றுட்ட உடனே இந்த ஸ்பாட் அண்ட் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 100 வெளியே இருக்காங்க. மொத்தமா வந்து 96 எம்ப்ளாயிஸ், 48 சிஎல், மொத்தம் 144 வெளியே இருக்காங்களே அப்படின்றதுனால லேபர் ஆபீஸ்ல கூப்பிட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். உடனடியா பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்போ September 1 அன்னைக்கு வந்து நீங்க வந்து கம்பெனிக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லை அப்படின்னப்போ மாடுலர் ஸ்டாண்டிங் அப்படின்ற அடிப்படையில நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கொடுத்துருக்கணும், ஆனா நீங்க அந்த முறைப்படி செய்யாம நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நான் டிரான்ஸ்ஃபர் கொடுப்பேன் அப்படின்னு போட்டிருக்கிறத காரணமா வச்சு உடனுக்குடனே கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் காப்பி கொடுத்து நீங்களும் ஸ்ட்ரைக் பண்ண கூடாது, உடனடியா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்க வேலைக்கு போறோம், 2nd போறோம், October 2 வேலைக்கு போறோம். நீங்க 5 குவாரண்டைன் இருந்துட்டு ஆர்டிபிசிஆர் செக் பண்ணிட்டு உடனடியா 8th வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு கம்பெனில இருந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நாங்க 5th வரைக்கும் குவாரண்டைன்ல இருந்துட்டு 6th வரைக்கும் குவாரண்டைன்ல இருந்துட்டு கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஆர்டிபிசிஆர் செக் பண்ணிட்டு 8th போகவும் 8th என்ன பண்ணிட்டாங்க, மொத்த ஸ்ட்ரைக்ல ஈடுபட்ட பேலன்ஸ் இருக்கிற அந்த 82 எம்ப்ளாயிஸுக்குமே பாலக்கோடு டிஎஸ்பி தினகரன் அந்த சார் முன்னிலையில அவர் கையால கொடுத்து நீங்க எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து இது கம்பெனியோட நாம்ஸ், இது கம்பெனியோட வளர்ச்சிக்காக நீங்க எல்லாருமே வந்து இந்த டிரான்ஸ்ஃபரை ஏத்துக்கிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 40-50 போலீஸை கூப்பிட்டு வந்து அதை என் கையில கொடுத்து இதை நீங்க வாங்கலைன்னா உங்களை போலீஸ் வேன்ல ஏத்திட்டு போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதுக்கப்புறமா எங்களுடைய சங்க தலைவர் வந்து சிஐடியூல இருக்கிற மாவட்ட செயலாளர் நாகராசன் சார் தான் வந்து எங்களுக்கு சங்கத்தல தலைவராகவும் இருக்கிறாரு. அவர் வந்து போலீஸ் கிட்ட வந்து பேசி நீங்க சட்டத்தை மீறுறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நீங்க எப்படி நீங்க ஒரு எம்ப்ளாயை வந்து இந்த மாதிரி வேலையை விட்டு அனுப்பலாம், இதுவே தவறு, இது வந்து நாங்க லேபர் ஆபீஸ்ல 2K ரைஸ் பண்ணிருக்கிறோம், அந்த பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இந்த மாதிரி செய்யறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அது இல்லாம அட்வைஸ் காப்பியும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நிர்வாகம் ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம நிர்வாகம் என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க கம்பெனி நாம்ஸ் படி பார்த்தா நாங்க எம்ப்ளாயோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல
அவங்கள எந்த டிவிஷனுக்கும் நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். அதனால நாங்க அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டாண்டிங் ஆர்டரையோ இல்ல மாடலர் ஸ்டாண்டிங் ஆர்டரையோ நாங்க ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நாங்க அக்டோபர் 18ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ்ல வந்து முற்றுகையிடும் போராட்டம் நாங்க சிஐடியூ சார்பிலையும் எங்களுடைய எம்ப்ளாயிஸ் சார்பிலையும் எம்ப்ளாயோட ஃபேமிலி சார்பாகவும் ஒரு முற்றுகையிடும் போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் பண்ண உடனே அடுத்தது ஒரு பீஸ் கமிட்டி பாலக்கோடு தாசில்தார் ஆபீஸ்ல வச்சாங்க. அந்த தாசில்தார் ஆபீஸ்ல வைக்கும் போது அவரும் சொல்றாரு, லேபர் ஆபீசர் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு 2K பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தொழில் தாவா நிலுவையில இருக்கும்போது நீங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்றது சட்டம், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் வந்து எங்க கம்பெனி வந்துட்டு இல்ல நாங்க வந்து தொழிற்சங்கத்துக்கும் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கொடுத்துருக்குறோம் அதனால பண்ணோம் அப்படின்ற ஒரே வார்த்தைகளை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அக்டோபர் 26ஆம் தேதி ஒரு மாநிலம் தழுவிய தருமபுரி மாவட்டம் மட்டும் அல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலையும் சிஐடியூ சார்பாகவும் எங்க தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் ஃபேமிலிங்கள எல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம். அந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வச்ச உடனே 28ஆம் தேதி சப்கலெக்டர் கூப்பிட்டு கேட்குறாங்க. சப்கலெக்டர்கிட்டையும் அவங்க அதே பதில் தான் சொல்றாங்க, இல்லைங்க நாங்க வந்து தொழிற்சங்கம் வச்சதுனால நாங்க பண்ணலைங்க, எம்ப்ளாயிஸோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் படி தான் நாங்க பண்ணிருக்கிறோம், அதுல அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கேயும் அதே சொல்றாங்க. அந்த மேடம் வந்துட்டு சரி ஓகே நீங்க உங்க மேலிடத்துல பேசிட்டு எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு பதில் கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் கம்பெனியும் பதில் கொடுக்கல அவங்களுக்கு. Workers are worried that apart from people from left parties and CITU, nobody is helping them. They say that mainstream media is also not taking up their issue, since it will affect their revenue brought through advertisements from Hatson. இங்க நாங்க கரெக்ட்டா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 51 நாள் இரவும் பகலும் வெயிலும் மழையும் பார்க்காம நாங்க கண்டினியூஸா காத்திருப்பு போராட்டத்துல இருக்கிறோம். இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து எங்களை எந்த ஒரு அரசு அதிகாரியும் நேர்ல வந்து சந்திச்சு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும் போதெல்லாம் வந்து எல்லா சேனல்ஸ்காரும் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க, நாங்க நாளைக்கே இன்னைக்கே சேனல்ல போடுறோம் இல்ல நாளைக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த சேனல்லுமே போட்டதில்லை, எந்த இதுலுமே போட்டதில்லை. ஒரு மாநில தலைவி ஆர்ப்பாட்டம் போட்ட பின்னாடி ஒரு 2 நியூஸ் பேப்பர்ல மட்டும் சின்னதா தனியார் பால் நிறுவனம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு 2 பேராகிராஃப் மட்டும் போட்டிருந்தாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே இதை வந்து யாரும் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் கண்டினியூஸா காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கோம். நியூஸ் சேனல்காரங்க என்ன சொல்றாங்க, எங்க கம்பெனிக்கு ஆட் விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க அதனால வந்து எங்க செய்தி சேனல்ல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்குமே அந்த எல்லா விஷயங்களும் 2K பெட்டிஷன்ல அப்படியே லேபர் ஆபீஸ்ல பெண்டிங்லே இருக்கு. அவரும் வந்து குரலை உயர்த்தியோ இல்ல நீங்க செய்தது தவறு நீங்க உடனடியா வேலை கொடுக்கணும்னு அவரும் சொல்ல மாட்டேன்றாரு, சப் கலெக்டரும் சொல்ல மாட்டேன்றாங்க, தாசில்தாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, மற்ற எந்த ஒரு கட்சி தலைவர்களும் நாங்க வந்து எங்களுக்கு ஆதரவா வாங்க நியாயம் கேட்டு எங்களுக்கு ஏதாவது தீர்ப்பு வந்து வாங்கி கொடுங்க, கம்பெனி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது பேசி எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கூப்பிடுறோம். யாருமே இப்ப வரைக்கும் எங்ககிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க. டிஎம்கேலயும் யாரும் வரல, ஏடிஎம்கேலயும் யாரும் வரல, மற்ற எந்த கட்சிக்காரங்களும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல,